Sotra. Praise the Lord. Hallelujah. நீதிமொழிகள் 19:17. ஆமா, எல்லாரும் எடுத்துட்டீங்களா அந்த வசனத்தை? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா? ஆமா, ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இரக்கம் இறங்குகிறவனாக கிறிஸ்துவை கொடுப்பவன். ஏழைக்கு ஏதோ பணம் காசு கொடுத்து சாப்பாடு தண்ணி மணி அதுவும் செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எந்த ஒரு வேத பகுதிக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா இயேசுவை பார்க்கணும். இயேசு ஏழைக்கு இறங்கினார். ஏழ்மை அது பாவத்தினால வந்தது. ஏழ்மை இயேசு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். ஏழைகளுக்கு இயேசு இறங்கினார். ஏழைனா எதுவுமே அவனால் செய்ய முடியாது, காசு இருக்காது, வறுமை தரித்திரம், ஏழை. அந்த ஏழை ஜனங்களுக்கு தரித்திரருக்கு சுவிசேஷம் லூக்கா 4:18, தரித்திரருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அனுப்புகிறார். அப்போ தரித்திரர் ஏழை, ஏழை என்பது பொருளாதாரத்தில் ஏழையை கொடுக்குது, புத்தியில் ஏழை, எண்ணங்களில் ஏழ்மை தலைவியான எண்ணங்கள், அக்கிரமங்கள் எல்லாமே வருது. ஏழ்மைனா பாவத்தாலும் சாபத்தாலும் வருது. ஒருத்தர் ஏழையாக இருக்கிறானா அதுக்கு காரணம் ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவம், பாவத்தினால ஏழ்மை. ஏழ்மைனா சாபம். இந்த ஏழ்மையான ஜனங்களை பார்த்ததுமே நம்ம சபிக்கக்கூடாது. அவங்கள அதெல்லாம் அவங்கள எதுவும் பண்ணாமல் கர்த்தருடைய இறக்கத்தை அவங்களுக்கு உடனே கொடுக்கணும். ஏசு அப்படிப்பட்ட டைப் பார்த்தார். அதனால தான் சீசன் கூட்டு போகிறார். 12 சீசன்களை 3 வருஷத்தில் யாரை பார்த்தாலும் ஏழைகளை பார்த்ததுமே அன்றைக்கி ஒரு வசனத்தை பார்த்தோம், யோவான் 9:1, அவர் அப்புறம் போகல பிறவி குண்டனான ஒரு மனுஷனை கண்டார். கண்ட உடனே அங்கே ஒரு வேலை செய்கிறார். இப்போ நல்ல மேம்படுத்த நாடுகளுக்காக அதான் இறக்கிறது. ஆமாம், ஒரு ஏழையை பார்த்தீங்கன்னா தேவனுடைய இறக்கத்தை அவனுக்கு கொடுக்கணும். அதை வந்து இயேசு செய்கிறார். அந்த இறக்கம் கொடுக்கும்போது தான் சாபம் நீங்குது, அந்த ஏழ்மைத்தொண்டை நீங்குது, அங்கே கடன் தொல்லது, ஏதோ ஒரு அதிசயம் அங்கே நடக்குது. அப்போது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இந்த ஏழைக்கு அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனில் ஏழ்மைத்தனம் கிடையாது, ஆசிர்வாதமே இருக்குது. இயேசு ஜீவனில் எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. ஒரு ஏழையை பணக்காரன் ஆக்கலாம். இயேசு சரியேஸ்வரத்தில் தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகம் கொடுத்து அந்த தரித்திராவி அழகைச்சு பரிசுத்தாவி இறங்கி அவனை பெரிய கோட்டீஸ்வரன் ஆகலாம். எப்படியாக இயேசு ஜீவனுக்கு வெளியே போனோம் பரலோக ராஜ்யமே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஏழைகள் இருக்காங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு தான் இயேசுவின் ஐஸ்வர்யத்தை ஏழைக்கு கொடுக்க முடியும். அப்படி இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை அந்த ஜீவனுக்கு ஜீவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்குறவன் அவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறானா? அந்த கர்த்தருக்கு போய் கடன் கொடுக்க கொடுக்கலையா? என்ன கடன் கொடுப்ப? பாவத்தையே கொடுக்க முடியாது கர்த்தருக்கு. பாவத்தை மாறது ஆதாம் வழியாக வந்து எதையும் கொடுக்க முடியாது கர்த்தருக்கு. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தை அனுப்பு. அந்த இயேசு தான் கர்த்தருக்கு கொடுக்குறது கடனா? அவன் கொடுத்ததை திருப்பி கர்த்தருக்கு கொடுப்பான். படி அது வந்து ஏழைக்கு இறங்குகிறவன் பாரு கர்த்தருக்கு கடன் கொடுக்குதா? பாவ கடன் நமக்கு ஆதாம் வழியாக வந்த பாவ கடன், சாப கடன், மரண கடன், தரித்திர கடன் கொடுக்குறது கிடையாது. தூக்கி விசிறு போட்டு வராத ஏழைக்கு இறங்குற கர்த்தருக்கு என்னத்தை கொடுப்பான்? நம்ம ஏழையாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு சிறுக நம்முடைய ஏழு தேழ்மைத்தனெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை போய் நம்ம உலகத்தில் இருக்கிற ஏழ்மைக்கு தன ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் போது கர்த்தருக்கே கடன் கொடுக்குறோமா? அதனால் அதை கடன் கொடுக்குறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீ எந்த அளவுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறியோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவனுக்கு சீக்கிரத்தில் பணக்காரன் ஆயிடலாம்.
ஆடு மேய்க்கிற ராஜா தாவீது கொஞ்ச நேரத்தில் பெரிய காரியங்கள் தான். 30வது வயசில் ராஜா ஆயிடுறான். யோசேப்பு 12 வருஷத்துல எகிப்துக்கே அதிபதி ஆயிடுறான். டப்பு பாட்டி தானே பா யோசேப்பு, சிறைச்சாலில் இருக்கிறான், கத்துடைய காரியத்தில் உறுதியாக இருக்கிறான். அப்போது எஸ் ராஜாதி கத்துடைய காரியத்தில் உறுதியாக இருக்கிறான். யூத குலமே அழுகும் ஏழு பிரச்சனை இருக்கு. யூத குலத்துக்கு அவர் ஜபம் பண்ணுறான். இப்படி தத்துடைய காரியத்தில் இருக்கும்போது அவள் கொடுத்ததை திருப்பி கொடுக்குறார். அப்போது உனக்குள்ள எழுத்துப்படி உனக்கு காசு பேங்க்கில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆதாம் வழியாக பிறந்திருக்கிற என் குடும்ப பெண்ணுன்னு ஏழ்மைத்தனம் தான். ஆனால் இயேசு என்கிற ஐஸ்வர்யம் உனக்குள்ளே இருக்குது. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை அந்த பிதாவாக்கி தேவனுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிற ஏழ்மையான ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் போது பாவ நிவர்த்தி செய்து சாபத்தை நீங்கள் ஆசுவாதத்துக்கு, தரித்திரம் நீங்கள் ஐஸ்வர்யத்துக்கு, வியாதி நீங்கள் சுகத்தை கொடுக்கும்போது நீ ஏழைக்கு வந்து இறக்கத்தை காட்டுற. அது செய்யாத போது ஏழையை பார்த்து எதுவுமே கண்டுக்க கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஏழைகள் இருக்காங்க, கிராமங்களில், பட்டணங்கள், தேசங்களில் எங்கேயுமே இருக்காங்க ஏழைகள். நம்ம குடும்பத்திலே இருக்காங்க. அவங்களுக்கு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு ஒரு ஏழையை பார்த்தா நகைப்பட்டு தான் ஜீவன் பாவட்டு மறந்து நீ பசு தான் இறங்கிட்டு வர அவன் மேலே எல்லையற்ற ஐஸ்வர்யம் கொடுப்பார். அப்போது ஏழைக்கு இயேசு இறங்குறாரு. ஏழை பாவி, ஏழை பாவி சா பாவத்தில் வியாதியில் வறுமையில் தரத்தில் கடன் தொல்லைகளாக பார்த்தானா இயேசு டக்குன்னு ஒரு இறக்கத்தை காட்டுறாரு. இறங்குகிறார், இறங்குனா தன் ஜீவசர் வா தேவத்தன் அசுத்த ஒரு அற்புதம் செய்துடுறார். அப்போது அதை கத்திற்கு கடன் கொடுக்குறான். அவன் கொடுத்ததை கத்த திருப்பி கொடுப்பார். அப்போ இயேசு தன்னுடைய ஜீவசர ஜீவ ஐஸ்வர்யத்தை தேவத்தனுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கும்போது பிதாவாகி திருப்பி திருப்பி இயேசுக்கு அந்த ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் கொடுக்க இறக்கிறக்கிறது தான் ஊருன்ற மாதிரி இயேசு தன்னுடைய ஜீவ சொர ஜீவனத்தை தேவன் தனக்கு கொடுக்குற ஏழைகளுக்கெல்லாம் வெளிப்படுத்த அவருக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்குது, வண்டி வண்டியாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால் எல்லையற்ற ஆசோம் இறக்க இறக்க சுரந்துக்கிட்டே இருக்கும். ஏழைகளுக்கு, தரித்திரர்களுக்கு, வியாதி பிடித்தவர்களுக்கு இயேசு சரியா இயேசு சாப்பிட வாக்கு தந்தங்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த நீ வந்து ஏழைக்கு தான் ஜெபம் பண்ண. இயேசு ஜீவன் தேவன் தனக்குள்ள அசுத்த பசுத்தா ஏறிக்கிட்டாங்க ஒரு அற்புதம் செஞ்சிட்டேன். அது கத்தருக்கே செய்த மாதிரியாம். அதனால் கத்தர் அது திருப்பி உங்களுக்கு கொடுப்பாராம். இது ஒன்றால் வாழ்நாளெலாம் இப்படி செய்துட்டாங்க. அந்த உலகத்தில் வெட்டியாக வாழ்ந்து பல்லுவத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. அப்போது நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பான். நீ என்ன கொடுக்க போற? ஆதாம் வழியாக வந்து பாவத்தை கொடுக்க போறியா? அவங்க குடும்பத்தில் எங்கே பார்த்தாலும் ஏழைக்கிறாங்க. நீ ஜீவ விருட்சத்து கட்டி கொடுக்கலனாக்கா நன்மை தீம கட்டி தான் கொடுத்துட்டு ஏழைக்கு. அது இறக்க அது அறக்கத்தனமான வேலை, அது அக்கிரமமான வேலை. அது பிசாசு திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்பான். பாவத்தை மனத்தை குத்து குத்து நம்மளும் ஏழை, அவனும் ஏழையாக போடும். பாவத்தை மனத்தை காட்டா இயேசு உடக்குள்ள ஜீவன், அந்த ஜீவன் இயேசு சாமினோவா பரலோகமே கிதி. அதுக்குள்ள அதை போய் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தினா ஏழைகளுக்கு, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கொடுத்தினா ஏழைக்கு இறங்குகிறாய். அப்போது கத்தருக்கே கொடுக்குற கடன் கொடுக்கும்போது கத்தர் சும்மா இருக்க மாட்டார். அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். நீ கொடுக்க அவர் கொடுக்க, அவர் கொடுக்க நீ கொடுக்க, நீ கொடுக்க அவர் கொடுக்க, கொஞ்ச நாள் பார்த்தா பெரிய ஆள் ஆகிட்டு நீ. அது கருத்தாக இருந்தால் தான் அதெல்லாம் வேலை நடக்கும். இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு காரியம் நடந்துருக்கு நமக்குள்ள, நமக்குள்ளே இப்போ பாவம் சும்மா இருக்காது. அதை தான் காட்டி ஏழையை பார்த்தாக்கா ஒரு உணர்வே இல்லாமல் ஏழைக்கிறானே கஷ்டப்படுறானே ஆதாம் மூலமாக பிறந்துட்டு பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தத்துக்கிறானு சொல்லி உணர்வே இல்லைனாக்கா நீ அவனை பார்க்கும்போதெல்லாம் பாவத்தையும் மனத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு கொடுக்குது. அது பிசாசு கடன் கொடுக்குது. பிசாசுக்கிட்ட பாவத்தையும் மனத்தை வாங்கி பிசாசு கொடுக்குது, மக்களுக்கு கொடுக்குது. அப்போ பிசாசு பாவத்தையும் மனத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், வண்டி வண்டியாக கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் தான் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். இயேசு ஏற்று ஒன்று ஞானத பாவத்துக்கு மாதிரி பாவன்ட்டு மரணம் டெத் ஆகி போச்சு. ஞானத கிறிஸ்துக்குள்ள நம்ம பேசிருக்கிறோம். அந்த கிறிஸ்து ஜீவசர ஜீவனத்தை வைத்து யாரை பார்த்தாலும் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு உலகத்துக்கு தரித்திரிக்க அசுத்தாய் பசுத்தாய் இறங்கி அவனை நீ ஆஸ்வதிக்கலாம். ஏழைக்கு நீ இறங்குற, கர்த்தர் பார்க்குறார், தேவதூர் பார்க்குறாரு. நீ என்னென்ன கொடுக்குறியோ அது திருப்பி திருப்பி அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டே இருப்பான். திருப்பி படிக்க அந்த வசந்த கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தர் தான் அவனுக்கு கல்வா சொல்ல இயேசு தேவத்தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறனோடோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவி. இயேசுவை தந்துருளி யாருக்கு பார்க்குறாரு? உனக்கு எடுக்கா உலகத்தையே கொடுத்தார் கல்வா சிறுவியில். இயேசு சரீர இயேசு எப்படி ஆதாம் எவ்வளவு நன்மத்தையும் மரியத்தக்க நீ பிசாசு கொடுத்தாடோ அதுபோல் பிதாவாகி தேவன் இயேசு வாங்கி ஜீவ சர்ற ஜீவரத்தம் பரலோகத்தையும் குத்துக்கிட்டார் உங்கள்கிட்ட. அதை எடுத்து ஏழைகளுக்கு நீ இறக்கம் காட்டணும். போகிற இடத்துல வர இடத்துல எல்லாம் ஏழைகள் தான். தேவடைய பார்வையில் முகேஷ் அம்பானி கூட
பில்கேட்ஸ் கூட உலக கோட்டீஸ்வரர் தேவடைய பல ஜுஜிபி தான். ஆதாம் வழியாக பிறந்தாவே தரித்திரம் தான். ஏழை கடங்காரன் காசு இல்லைன்னு அப்புறம் கடன் தொலை தான் தற்கொலை கூட பண்ணிக்கிறான். அவன் ஏன் சுற்றி தேவத்தனை உலகத்தை கொடுத்து அசுத்தாகி ஒரு அற்புதத்தை செய்யும் போது நீ ஏழைக்கு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஜபம் பண்ணுற, நீ கொடுத்த நீ கத்திரிக்கையை கடன் கொடுக்குறா அது திருப்பி கொடு கொடுப்பாரா, நீ ஆசுவாதமாக தான் இருப்பாய். அதனால தான் நீ உலகத்தையே ஒளி சொல்லியிருக்கிறாய். அல்லேலூயா. எந்த வேலை செய்யலாமல் செய்யக்கூடாதா? செய்யலாமாப்பா. இதை செய்யாத போது இன்னொன்று செய்கிற, நீ மனுஷன் யாரும் ஜட கிடையாது. கிறிஸ்துவின் ஜீவசரப்பா எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஏகளை கொடுக்காத போது பாவத்தை மறைத்து குத்துக்கிட்டு இருப்பேன், உன்னறியவே குத்துக்கிட்டு. அது பிசாசு திருப்பி திருப்பி பாவத்தை கொடுக்க பாவத்தை கொடுக்க பாவத்தை கொடுக்க வண்டி வண்டியாக வருவா. அது பிரச்சனை பிரச்சனை ஃபுல்லாக போயிடும். அதனால் தான் ஆதாமுக்குள்ளே வாய்ந்து எந்த விதத்தில் லாபம் கொடுக்காது. கிறிஸ்துக்குள் வாழ்வது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பது ஏழைகளுக்கு சுற்றி இருக்க ஜனங்களுக்கு சொந்த பதவி படிக்கிற சுற்றி இருக்க எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 அது கர்த்தருக்கே கடன் கொடுப்பது போலையா? கர்த்தர் அதை திரும்பி கொடுத்தார்னா எப்படி இருக்கா? அல்லேலூயா. அதுதான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. அப்போது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அவர் ஜீவ அப்பத்தை பிடிச்சிருக்க ஜீவ சரீவர் வாழ் பரலோகமே உனக்குள்ளே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு பாவத்தை காட்டியிருக்கா. ஏழைகள் பார்த்து சமிக்காது, ஜனங்களை பார்த்து சமிக்காது, நிந்திக்காது, தூசிக்காத, கஷ்டப்படுறவங்களை பார்த்து துக்கப்படுறவங்க பார்த்து வியாதி படுறவங்க பார்த்து இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து இயேசு போலந்தினாக்கா நீ கத்திரிக்கையே அதை கொடுக்குறியா? ஏழை கொடுக்குறது கத்திரிக்கையே கடன் கொடுக்குற மாதிரியா? அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாராம். இப்படி வாய்நாளெல்லாம் செய்தினான் பேர் புகைப்பெற்ற நீதிமான பேர் பேர் பெற்று விளக்கம் சொல்லப்பட்டது. அதனால் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கொடுத்ததை திரும்ப கொடுப்பான்னு சொல்லப்படுது. ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் நம்மளை மாதிரி ஆயிட்டாரு, ஏழை ஆயிட்டாரு. எல்லாருடைய தரித்திரம் இயேசு மீது வந்தது. தலைமையில் கவிதை கவலை பண்ணல, யாரையும் சபிக்கலாங்க. இயேசு சிலுவையில் ரோமர்கள் யூதர்கள்லாங்கிறாங்க, யாரையும் சபிச்சாரா? யாராலும் உலகத்து ஏழைகளுக்கே ஜீவ சொல்ற ஜீவ ஐசு தேவத்தர் கொடுக்கும். இப்படிதாவே இவர்களுக்கு மண்ணியும் சொல்லி ஏழைகளுக்கு இறங்குறார். உலகம் உள்ளாக்குறாங்க ஏழைங்க. அந்த ஏழைக்கு இறங்கி தன் ஜீவ சரஞ்சீவரை திந்தை குத்துட்டா இருப்பாருங்க. பிதாவே உடைய ஆபிபுத்தி ஜீவ சரஞ்சீவரை குடுத்தார், ஈட்டாலும் குத்துறாரு, ஆதாலும் முழுவதும் குத்தாரு, இறங்குனாரே இல்லை ஏழைக்கு கையை தட்ட அவருக்கு இல்லையா? சிலுவையில் உன்னப்ப நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க பாவம் மரியாதவரை நமக்காக பாவம் ஆக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 வரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமானார், ஏழையானார். கை ஓட்ட கை போட்டாங்க, பேங்க்ல பேலன்ஸே இல்லை, இயேசு பயப்படவில்லை, இயேசு வீரன். அல்லேலூயா. ஊர்பட்ட சாபம், ஊர்பட்ட தரித்திரம் வருது, ஆனால் அவருக்கு ஜீவ சரு ஜீவனம் தந்தது. அதை ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. 5 கட்ட ஜன்னல் கொள்குதா மாலை வந்து ரவுண்டு கட்டி கொடுக்குறாரு. ஏழைகளுக்கு இறங்குறாரு. ஏழை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி கல்வார்ஸ் இல்லை, எல்லாருடைய ஏற்பு தடுத்து ஏற்று ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தாரு. ஆனால் அது நமக்கு எப்போ ரீச் ஆகணும்? அவர் என்ன செய்தாரோ அதுபடி நம்ம செய்யாமல் அவர் என்ன தான் ஏழை கறிக்கு ஆசிரிச்சாலும் நம்ம பாவத்தை மறந்து ரீச் ஆகாதது, ஒர்க் அவுட் ஆகாது. அவர் எடுக்கிறீங்க வானத்துக்கு ஒரு சகல் அதிகாரம் கொடுத்தார் சிலுவையில். நான் போய் அந்த ஏழைகளுக்கு தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா 3rd நாள் சகல் ஆசிர்வாதம் வந்து சேரும். இயேசுக்கு 3rd நாளில் ஏழைக்கு கத்தருக்கு கடன் கொடுக்குறான். அவன் கொடுத்தது அவர் திரும்ப 3rd நாள் என்ன வச்சு அவருக்கு 3rd நாளில் வாதாந்து விடலை, சாபத்திருந்து இருந்த மரண தரித்து 3rd வானத்து சகல் அதிகாரமும் வந்துச்சு. அவர் என்ன கொடுத்தாரோ சிலுவையில் 3rd நாளில் கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் வானத்தும் சகல் அதிகாரத்துக்கு கொடுத்தா. இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லு எல்லாரும். அப்போது ஏழைக்கு இறங்கினார். ஏழையாக தான் இருந்தார் சிலுவையில். நம்முடைய ஏழ்மை தனத்தெல்லாம் ஏதில் கவலை பண்ணல. அட்ட தரித்திரம், தரித்திரம் என்ன அது நிர்வாணம், துணி கூட இல்லை இயேசு சிலுவையில். பேங்கில் பேலன்ஸ் இல்லை, சிறை சொல்ல முள் முடி சொல்கிறாங்க, முள் வந்து சாபம், உடம்பெல்லாம் சாபம். ஆனால் பயப்பில்லை, இமை போயிட்டு. ஆனால் நித்திய கிருபையோடு இறங்கணும். அந்த ஜீவ சர ஜீவரத்தை தான் இறங்குறார் பார். ஏழைகளுக்கு யாரையும் சபிக்கல், யார் இருந்தது பிதாவே இவர்களுக்கு மண்டி காரித்தம்னா கூட சபிக்கிறோம், பகைக்கிறோம், இவங்க சபிக்கிறோம் ஆகுது, பகை கொடுத்து நன்மை செய்யும் சத்துக்களை சிலை. ஆதாம் மூலமாக பிறந்த ஏழ்மை தனத்தவங்களும் சபிப்பான் நிதிப்பான் தூசிப்பான். நீயும் பகைச்சி சபிச்சிருந்தாக்கா அது பிசாசு வேலை பார்க்குது. நம்மளும் தருத்தணும், அவனும் தருத்தணும் இருப்பான். அப்போ இயேசு ஜீவன் பத்தோ தேவன் தனக்கு ஆதாள் குடும்பத்தை அடைந்தார். முழு உலகத்துக்கு கொடுத்துப்பாரு இயேசு சார். உட்காந்து இடத்துலேருந்து கொல்கத்தா மலையிலிருந்து 5 கண்ட ஜன்னல் கொடுத்தார். ஜீவ சர ஜீவ ரத்தம் மாறவே இல்லை, உயிரே தாலும் ஜீவன் உயிர்த்து ஜீவன் தான் கொடுப்பேன்றாரு. தேவனுக்கு தார் ஈட்டாக ஆதாள் முழு உலகத்து ஏழைக்கு இறங்கினார் பாருங்க. கத்தருக்கே பிதாவாகி தேவனுக்கே ஆபிபுத்தி ஜீவனுக்கு தார். ஆதாள் முழு ஜீவ சர ஜீவன் எல்லையை டைஸ் வரைக்குது கொடுத்தார் பாருங்க. அது வசதிப்படி ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கே கடன் கொடுக்குறான். அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுக்கணும். 3rd நாள் என்ன கொடுத்தாரு?
அவர் என்ன ஜீவச வாழ்ந்தோம் பரலோக ராஜ்யத்தில் தேவனுக்கு ஆதாவும் முழுவதும் கூடாது. மூன்றாம் நாள் குத்துட்டாரியா, கையை தட்டியா, அல்லேலூயா. அதனால நம்மளாம் ஆதாம் வழியாக தத்திரமாக்குறோம். காசு இல்லாமல் இருக்கும், காசு இருக்குது, காசு இல்லை, பல விதமான சிக்கலில் ஏழ்மைத்தனம், பொருளாதாரத்தில் புத்தியில் ஏழ்மைத்தனம், பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் ஜீவத்தில் கூட பல விதமான ஏழ்மைத்தனம் ஆவி இருக்குது. ஆனால் இயேசு நமக்கு இறங்கிட்டார் சிலுவை, வாழ்ந்தது பாவம் மன்னிப்பு ரசி பாசம் எல்லாம் கொடுத்துட்டார் சிலுவையில். நம்மளாம் ஏழைகளாக இருந்தோம் ஆதாம் வழியாக, ஆனால் சிலுவையில் உனக்கு இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலர் ஆதாம்லேருந்து 800 கோடி பேர் கொடுத்துக்கிற ஆதாம்லேருந்து 2 பேருக்கும். ஆனால் அது எடுத்து நம்ம போய் மற்ற ஏழைகளுக்கு தேவன் தரக்கூடிய கிறிஸ்துவ ஜீவ பரி வாய்நல்லாம் கொடுத்தா நம்ம கத்திரிக்கே கடன் கொடுக்குறோமா? நாம் கொடுத்தது மூன்றாம் நாள் வாழ்ந்த சகல இயேசு கொடுத்தோம் நமக்கு கொடுப்பாராம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் பரலோக வாழ்வோம், பரலோகி போய் சேருமா? கையத்திட்ட அல்லேலூயா. அதனால் அன்பாளு, நான் ஏழையாகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கவலைப்பட்ட கவலை ஒரு பிசாசு வேலையை தேவன் தரக்கு, அது கவலை மேலே பிசாசு பாவத்மல் சாபம் வந்துக்கிட்டே இருக்கும். முடிவில்லா பிரச்சனை, சீரியஸான மேட்டர் சொல்கிறது. அதனால் இயேசு என்ன மாதிரி தான் ஏழை ஆனார், ஆனால் கவலைப்படல, ஆனால் ஜீவ ரத்த ஜீவ சரீரம் அவருக்குள்ளே இருந்தது. அந்த வார்த்தை சிலுவையில் எனக்கு கொடுத்துருக்கிறார். பரலோகமே எல்லையற்ற ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அதை போய் பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவதும் நானும் இறங்க போகிறேன், இறங்கி ஏழைக்கு இறக்கம் செய்கிறவன், தேவ நீதிஞ்சவன் உயிர்த்தல் கொடுத்து ஜபம் பண்ண போகிறேன், என் வாழ்க்கை வெற்றிகரமாக தான் இருக்கும், கர்த்தருக்கே கடன் கொடுக்குறேன், நான் கொடுத்ததை நான் கொடுத்ததெல்லாம் இயேசு சார், இயேசு இயேசு சாமண்டவா, எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதாலும் முடிவுகளுக்கு வாய்நாளெலாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்குறேன், கண்டிப்பாக நான் ஏழையாக இருக்க மாட்டேன், கர்த்தர் என்னை ஐஸ்வர்யம் மாட்டுவார். இயேசு மூன்றாம் நாளிலே மாற்றிட்டாரு. அந்த இயேசுன் ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு கவலைப்படாது, துக்கம் பாவத்தை மனத்தை காட்டாது. அது காலமெல்லாம் பிசாசு கடன் கொடுக்குது, பிசாசுகிட்ட பாவத்தை மனத்தை வாங்கி அவங்ககிட்டே கொடுத்து அவனுக்கே கடன் கொடுத்து அவன் திருப்பி திருப்பி பாவத்தை கொடுத்து கொஞ்சம் மரணம் முடிவு பாதத்திலே போய் முடிஞ்சிடும். அதனால் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பான். தாவீது அப்படி தான் தான் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஆமாம் சோத்திரம் துதி யாரான தேவன் தனக்கு இஸ்வேஜன் முழு உலகத்துக்கு கத்திடத்தில் பெற்றுக்கொண்டதை கத்திரிக்கையே செலுத்துகிறான்றான். அப்போ தேசத்துக்கு செலுத்துகிறான், கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்துகிறான். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆடு மேய்ச்சார், ஏழையான தாவீது கொஞ்சம் ஆடு ஆடுகளும் ஆடு மேய்ச்சா, அதுவும் கொஞ்சம் ஆடு மேய் எவ்வளோ ஏழை இந்த ஏழை கொண்டான் கத்திரோட எல்லா இடத்துக்கும் நீங்கள் நச்சத்தோட சகி 34 சொல்லப்படுது. ஏழைப்பா தாவீது கொஞ்சம் ஆடு மேய்ச்சிருந்தானா, ஏழைத்தனப்பா கொஞ்சம் ஆடு மேய்க்கிறேன். ஆனால் எப்படியாண்ணா பெரிய ஐஸ்வர்யம், மகள் கண்டு கண்டு பொண்ணு வெளியே குஞ்சு போச்சு. ஏன்னா கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது, கத்தருக்கும் ஐஸ்வர் ஜனங்கள் முழு கொடுத்து 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 கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது, கத்திரிக்கையை பெற்றுக்கொண்டு கத்தர் அவனுக்கு கொடுத்து ஆடு மேய்க்கிற நிலையில தான் அவனை பெரிய ராஜாவை ஐஸ்வர்யவனை மாற்றிட்டாரு. அப்போது வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுது. ஆப்ரகாம் ஈஷா யாக்கோபு பலிபீடத ஒரு 18 கத்திரிக்கு செலுத்துறாங்க. குழி உழுது ஆப்ரகாம் சகல பூமி தாங்கக்கூடாத ஆஸ்வாத ஐஸ்வர்யம் வந்தது. அப்போது ஆதாம் வழியாக பிறந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவ 18 ஆண்டவராக இயேசு சார், இயேசு தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை இறக்கம் செய்ய கொடுத்துக்கிட்டே அதை வெளிப்படுத்திட்டே இருந்தாக்கா அவன் கத்தருக்கே கடன் செலுத்துகிறான். கத்தர் கடனை வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்க மாட்டார், வட்டியை போலமாக சேர்த்து அவன் கொடுப்பதை திரும்ப கொடுப்பார். அங்கே தான் ஆசீர்வாதமே வருது, உயர்வு வருது, மேற்கு வருது. அதனால தான் இயேசு சார், இயேசு இயேசு சாமிடம் விலையே போட முடியாது. அதை போய் தேவனுக்கு தனக்கு குடும்பத்துக்கு பட்டம் தேசம் வாய்நாளாக வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்து வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து, வெளிப்படுத்தினேரு, தீவிரமாக வெளிப்படுத்தினேரு. இதெல்லாம் நான் வெளிப்படுத்த மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி இருக்கடா. நம்ம பாவத்தின் சம்பளம் பாட்டத்தை பிசாசுக்கிட்ட வாங்கிறத தேவனுக்கு உலகத்தை காட்டி காட்டி நம்ம சபிக்கப்பட்டு அவனும் சபிக்கப்பட்டு அவனும் பாவத்தின் சம்பளம் மாறினோம், நம்மளும் பாவத்தின் சம்பளம் மாறினோம். பிசாசு கொடுக்க கொடுக்க பிசாசு கடன் கொடுத்தா பிசாசு தான் திருப்பி திருப்பி கடன் பாவத்தில் சாப்பிட மாற முடியும் பாதத்தில் போடும். அதனால் ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறவன் அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பான். ஜமலமா அதனால் ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தைரியம் வைங்க. நான் என் பெண்ணு எப்படியானா இருக்கும் ஆதாம் வழியாக நான் தரித்தனாடி என் தரித்தையே சிலுவில் ஏற்றுக்கிறாரு. ஆனால் அவளுடைய ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு ஏழைக்கு இறங்கினார். மூன்றாம் நாள் கத்தர் கொடுத்தது திரும்ப கொடுத்த வானது பூமியே வாங்கிட்டார் பிசாத் கையிலேருந்து. அல்லேலூயா. வானத்தில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னார். அந்த அதுக்கு விலை வந்து ஜீப சரஞ்சீவன் வெளியே போட முடியும். கையெழுத்து அல்லேலூயா. ஏசு ரத்தத்துக்கு விலை போட முடியுமா? ஜீவ சதுர ஜீவரத்தை திருத்தா பரலோகமே இருக்குது அவருக்குள்ள. அதை கொடுக்குறாரு பார், வாரிட்டா சபிக்கிறவன் நிந்திக்கிற தூச்சி ஏழை ஜனங்களுக்கு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இறங்கினாரு, வானத்தில் சகல் அதிகாரத்தை கொடுத்தாரு. மூன்றாம் நாள் கத்துக்கு மூன்றாம் அவர் கொடுத்தது மூன்றாம் நாள் கொடுத்துருக்கார். பாவட்டு மனத்தின் விடுதலை, வானத்தில் சகல் அதிகாரம் வந்தது, எல்லாம் ஏழ்மத்தின் விடுதலை. இயேசுக்கு இந்த சுவிசேஷத்தை பூலோகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுங்க. எங்கே பார்த்தாலும் ஆதாம் வழியாக தத்திரமாக்குறாங்க எல்லாரும். இயேசு ஜீவன் பரிபு வானத்தில் கத்திரிக்கு இறங்கி வானத்தில் சகல் அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். அவங்க போய் மற்றவர்களை தேவன் தர உலகத்தை இறங்க கொடுப்பது, எல்லாரும் ஐஸ்வர்யம் வாழ்ந்தலாம் மாறுவாங்க. அதான் கத்துடைய ஆவியாளர் என்பதில் இருக்கிறார். தரித்திரக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இந்த வசந்த வாழ்த்து முடிச்சிருவோம். லூக்கா 4 அதிகாரம்,
லூக்கா 4 18 வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் போதும் போதும். அப்போ கர்த்தருடைய அனுகிற வருஷத்தை பிரசித்தப்படுத்துவோம், என்னை அனுப்பினார் என்கிற வேதத்தை கண்டு அவர் ஓடி ஓடி என்ன பண்ணாரு, தரித்திரர்கள் இருதய நறுமுண்டு போனவர்கள் சிறைப்பட்டவர்கள் கூடர்கள் செவிடர்கள் புடவர்கள் எல்லாம் ஆதாம் மூலமாக பிறந்தவர்களாக இறக்கம் காட்டுறாரு. யார் அடித்து நொறுக்கலை, பாவி பாவம் செஞ்சுட்டா அடித்து நொறுக்குன்னு சொல்லலை, பாவியான சிறிக்கு தன் ஜீவ சார்ந்த தேவதர்களுக்கு பாவியான கல்லெறிந்து தான் காப்பாற்றுறாரு. மனுஷகுமார் மனுஷன் ஆக்கிற ரசிக்கிறே வந்தார், உலகத்தை ஆக்கிக்குள்ளாக தீர்க்கும்படி மனுஷகுமார் உலகத்தை ரசிக்கும்படி வந்து ரசிக்கணும், ஜீவ சார்ந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்குற ஏழைகளுக்கு அவனை நியாயத்தை தடிச்சு நொறுக்கிடக்கூடாது, அது பிசாசு வேலை. அதனால் தான் இயேசு ஏழைக்கு இருக்கே பாவட்டு மருந்து விடுதலாகி அவனை சகல காத்து ஆஸ்வதிக்கிறாரு. அப்போது கர்த்தருக்கு கடன் கொடுக்குறாரு, அவர் கொடுத்தது 3 கொடுக்குறாரு, வாழ்நாளாம் கொடுக்குறாரு. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறா, நீ உலகத்துக்கே ஒளி குடும்பத்துக்கே உப்பு, யாரா கஷ்டப்பட்டுதான் பார்த்து வேடிக்கை பார்க்காத தான் நல்ல மேம்பத்த நாடுகளுக்கு. ஆமாம், லேகோட் பிசாஸ் பிசாஸ் தரித்திரா இருப்பானப்பா, காசு இருக்கும் அவங்ககிட்ட 2000 பிசாஸ் இருக்காது, அவனை பார்த்ததுமே இறங்குனாரே இல்லையா, 5 கூட வேஸ்ட் பண்ணல, வேஸ்ட் பண்ணால் செத்தே கூட்டு இருப்பான், பிசாசாக வச்சுருப்பான். யாரை பார்த்தாலும் ஒரு ஏ ஆண்டவராக இயேசு, யாராவது ஒரு மனுஷன் ஆதாம் மூலமாக பிறந்த தரித்திரம் வியாதி வரும்போது தரித்திரத்தை தான் இருக்கிறான். அது நல்ல மேம்பன் அவனுக்கு ஜீவ சொர ஜீவனத்தை விட்டு இறக்க அவனுக்கு இறக்கம் காட்டாமல் தாண்டி போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவனுக்கு இருக்கணும். இயேசு எனக்குள்ளே எங்கே போனாலும் ஆதாம் வழியாக பிறந்தவன் தான், ஒருவேளை பணத்தில் ஐஸ்வர்யம் மற்ற காலத்தில் தரித்திரமாக இருப்பான் சரீர சுகத்தில். அதனால் எல்லாருக்கும் ஏழைக்கிறவன் கத்திரிக்கே நீ கடன் கொடுக்கிறான், அவர் நீ கொடுத்ததே அவர் திரும்ப அவனுக்கு கொடுப்பாரா, அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார்னு. அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் கான்சியஸாக இருக்கணும். இது செய்யாத போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை அறியாமல் பாவத்தை மறுத்து போராட்டத்திலலாம் குடும்பத்தில் பட்டல தேசத்தில் பாவம் மரணம் சுவை நீ காட்டிகிட்டே இருப்போம், நமக்கே தெரியாது. அது பிசாசுக்கிட்ட வாங்கி பிசாசுக்கே கொடுக்குறது கடை, அப்போ பிசாசு வட்டி வட்டியாக கொடுப்பான், கட்சியில் நம்மளும் பிரச்சனை அவனும் பிரச்சனை. அது ஆதாமுக்குள் வாங்கி மாம்சமானது கொண்டு போது ஐம்பேலை தான் செய்யும், மாம்ச சிந்தையோ கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனம் சமாதானத்தை கொடுக்குறோம். அதனால் ஆதாமின் வாழ்க்கையை விட்டுட்டு பாவத்தை நம்மளை மறந்து தேவநீதி அவர் ஊதியம் இல்லை, தேவத்தர் உலகத்துக்கு கொடுப்போம், தேவன் தன உலகத்தை வெளிப்படுத்துவோம். நீ கர்த்தருக்கே கடன் கொடுக்குறாய், நீ கொடுத்த தேவன் திரும்ப கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவர் போய் சொல்ல தேவனால் மனம் மாற மனம் குத்துறன் அல்ல, வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெயமோடு பசுத்துக்கு தாவே தனிமையான மாலை வேலையில் இந்த தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சேர்க்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லப்படுது. நாங்கள் ஏழைகளாக இருந்தோம் மாதாம்பியா வாழ்வாய், ஆனால் கல்வார் சில்ல எங்கள் ஏழ்மை தனத்தெல்லாம் அவர் வாங்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை அப்படியே பண்டமாட்டு செய்துட்டார், ஏ டு ஜெட்டை குத்துட்டார், ஏ டு ஜெட்டை பாவுட்டு மனத்தை ஏற்றிட்டாரு, தேவநீட்டு உயிர்த்ததில் கொடுத்துட்டார் சிலுவையில். அதை நாங்கள் எடுத்து நாங்கள் போய் ஏழைகளை காட்டும் போது அது எங்களுக்கு ரீச் ஆகும். நாங்கள் ஏழைகளை பார்த்து சவிச்சுட்டு நீதி சுய நீதி அநீதியை பாவத்தை மாதிரி பிசாதுக்கிட்ட வாங்க பிசாதுக்கே காட்டியிருந்தாங்க, தேவன் தனக்கு பிசாது காட்டாது வண்டி வண்டியாக திரும்பி திரும்பி வந்து இருக்கிறோம். பாவத்துக்கு மரத்துக்கு மறுத்து கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறோம், அவருக்குள்ளே எல்லையேட் ஆகும் பால் பால் தேடும் நல்ல பிசா எல்லையேட் ஆசோதம் சகல ஆசுவாதம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. அது ஓடி ஓடி தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்த அசுத்தாத்தர பசுத்தாவியாக இருக்க ஊழியர் செய்யும் போது கர்த்தருக்கே கடன் நாங்கள் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார், நாங்கள் கொடுக்க அவர் கொடுக்க அவர் கொடுக்க நாங்கள் கொடுக்க தேவத்திற்கு ஆதாரம் முழு வெளிப்படுத்த கர்த்தருடைய ஆசுவாதங்கள் மேல் நீதிமன்ற சரிசின் மேல் ஆசுவாதங்கள் அவன் பாக்கியவனாயிருப்பான் சொல்லப்படுகிறதாவே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லோரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள இயேசு சாமன வாக்குத்தத்தை ஏற்றுக்கிறேன். அந்த தேவன் தற்கு ஆதாவும் குடிவருக்கு வெளிப்படுத்தும் போது பாவட்டு மனத்தில் விடுதலை ஏழைக்கு இறங்குறோம் கத்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வேத வாக்கியம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கத்தாவே. அப்படியே சோத்து சோத்து போகாதே, பயப்படாத கலகா, இது எப்படி வாழ்வேன் கொள்ளாத சவால் நிறைந்த இந்த உலகத்தில் நான் எப்படி தைரியமாக ஐஸ்வர்யமான வாழலாம். ஆண்டவராக இயேசு உன்னை தேடி வந்து கல்வாசியில் வானத்தில் பல்லோகத்து ஜீவத்துக்கடியே கொடுத்துருக்கிறாரு. அந்த தேவன் தனக்கு ஆதாரம் முடிவுகளை வெளிப்படுத்தி இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காவது வெளிப்படுத்தி சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தி கண்டிப்பாக பாவட்டு மண்டோடும். நீ கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார், கிறிஸ்து தேவன் தனக்கு கொடுத்த ஆதாரம் கொடுக்கா அவர் திரும்ப கொடுப்பார், நீ ஆஸ்வதிக்கப்படுவாய் என்ற வசதி பண்ணி இந்த சத்தியத்தை கேட்ட நீ பயன்படுத்தி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபிலே இருக்கிறோம் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, என் மூலமே பசுத்ராமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவாதே. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக செய்து கொடுக்கும் ஃபேஸ்புக்கில் போங்க. திரு துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து செய்திகளை ஷேர் பண்ண, குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிச்சயமாக நீங்கள் ஆசை இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பொங்கல் என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து செய்தியை ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிச்சயமாக நீங்கள் ஆசை. இந்த செய்தி 9/9/2023 அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ண, குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏராளம் செய்திகள் கேளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்கள் வல்லமையை பயன்படுத்துவார். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக.